தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். விஜே ரியல் டைம் நவ் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதில் இருக்கிற பிபிஎம், ஏபிபிஎம் அண்டு கிராமின் டக் சேவக், அதை பற்றின ஜாப் ப்ரொஃபைல் என்னன்றதை பற்றி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்ற பிபிஎம். பிரான்ச் மாஸ்டரை பொறுத்தளவுக்கு அந்த பிரான்ச்சுக்கு வந்து அவர் தான் லீடர், டீம் லீடர். அவர் வந்து கவுண்டரில் வந்து இருக்கிற அந்த விஷயங்களை பார்த்துக்கிறவர். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குக்காக இன்ட்ரப்ட் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் அவர் பார்த்துக்கிறேன்னா, அது லேப்டாப்லேயோ அல்லது அவங்க கொடுத்துருக்குற டிவைஸ்லையோ ஹேண்டில் பண்ணி எல்லாமே பண்ணணும். அடுத்து வந்து இவருக்கு கீழே வந்து ஏபிபிஎம் இருப்பார், அவருக்கு இவருக்கு வேலை கொடுக்கணும், இவர் சொல்கிற வேலையை அவர் செய்யணும். அப்புறம் மேலும் ஓவராலாக எல்லா ஃபோஸ்டல் ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸு, மெயின்டெனன்ஸ் அந்த ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸு, இது எல்லாமே இவர் தான் பார்க்க போகிறாரு. ஒரு வேலை வேலை நிறையா முடிக்காத சமயத்தில் வந்து இவர் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட கம்பைன் பண்ணி டியூட்டி பண்ணணும். இவர் ஆர்டர் போட்டால் அவர் அந்த டயத்தில் இருந்து தான் ஆகணும். அதுதான் இதுக்கான இவருக்கான பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான வேலை. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இவரோட வேலை என்னென்னா ஸ்டாம்ப்ஸு சேல் பண்ணுறது, ஸ்டேஷ்னரி பொருள் எது இருந்தால் சேல் பண்ணுறது, மெயில் கொண்டு போய் கொடுக்குறது, அதான் போஸ்ட் வந்து வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குறது, அப்புறம் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறது. போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரத்தில் போஸ்ட் மாஸ்டர் இடத்துலேருந்து அவருக்கு அந்த வேலைகளை முடிக்கிறது. அதே மாதிரி இவர் வந்து மார்க்கெட்டிங்கும் தேவைப்பட்டால் மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங்னால் அதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, சாப்பாடு இது மாதிரி வந்து போஸ்ட் மாஸ்டர் கேட்டுக்கிட்டாருன்னா அவருக்கு போஸ்ட் மாஸ்டர் அல்லது அவருக்கு மேல் இருக்கிற சுப்பீரிங் அத்தாரிட்டி கேட்டுக்கிட்டாருன்னா இவர் வந்து செஞ்சு கொடுக்கணும். அதுதான் இவருக்கான வேலை. இதுதான் ஏபிபிஎம்மையோட டியூட்டி. அதாவது இப்போ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஒரு வேளை ஆர்டர் போட்டாருன்னா கம்பைன்ட் டியூட்டி வந்து பண்ணணும் இவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்குறது டக் சேவக். டக் சேவக்கும் அதே தான் சொல்கிறாங்க, சேல்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப் ஸ்டாம்புக்கு விற்கிறது, ஸ்டேஷ்னரி பொருள், அப்புறம் வந்து மெயில் அட போஸ்ட் இருந்தால் கொண்டு போய் கொடுக்குறது, அப்புறம் போஸ்ட் மாஸ்டர் சொல்கிற வேலை, அப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் அவங்க சொல்கிற வேலை அதை செய்கிறது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா என்ன இதில் பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, ஆர்எம்எஸ் மெயில் சர்வீஸில், ரயில்வே மெயில் சர்வீஸில் வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ க்ளோசிங் ஓப்பனிங் பேக், அதை பேக் கொண்டு வர்றது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மேனுவலாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்எம்எஸ் அத்தாரிட்டி சொன்னாங்கன்னா மேனுவலாக அந்த மெயில் இருக்கிற பேக், ஆர்எம்எஸில் வந்து ரயில்வேலேருந்து நிறையா மொத்தமாக மெயில் வரும், அந்த ஆர்எம்எஸ் சர்வீஸில் இருந்தால் அந்த டக்ஸேவுக்கு வந்து அந்த பேக்கை வந்து கொண்டு போய் அந்த சம்மந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்துட்டு வர்றது, அந்த மாதிரி வந்து மேனுவலாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டக் சேவுக்கான ஜாப் ப்ரொஃபைல். அடுத்து இவங்களுக்கான சேலரி, டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவன்ஸ் என்று சொல்லப்படுகிற டிஆர்சியை வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 4 மணி நேரம் லெவல் 1 வந்து அவர் வேலை செய்கிறப்ப வந்து 12,000 ரூபாயும், இது மினிமம் தான். அதேமாரி லெவல் 2 வந்து 5 மணி நேரம் அவர் வேலை செய்கிறப்ப 14,500 ரூபாயும் அவருக்கு வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டக் சேவக்குக்கும் மினிமமாக 4 மணி நேரம் வேலை செய்கிறப்ப லெவல் 1 10,000 ரூபாயும், லெவல் 2 5 மணி நேரம் வேலை செய்கிறப்ப 12,000 ரூபாயும் தராங்க. இது இல்லாமல் ஆஃபீஸ் அலவன்ஸ்னு சொல்லி பிபிஎம்க்கும் ஏபிஎம்க்கும் வந்து, இல்லாட்டி ஏபிஎம் ரெண்டில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா பெர் மந்த்து அலவன்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு ஸ்டேஷ்னரி சார்ஜுன்னு சொல்லி 25 ரூபா பெர் மந்த்து ஏபிபிஎம்க்கும் பிபிபிஎம்க்கும் இருக்குது. அப்புறம் வந்து 10 ரூபா பெர் மந்த்துக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க, கிராமின் டாக்ஸ் சேவக்கு. போட் அலவன்ஸ்னு 50 ரூபா பெர் மந்த் இருக்குது. அப்புறம் கேஷ் கன்வேயன்ஸ் அலவன்ஸ்னு சொல்லி எல்லாத்துக்குமே 50 ரூபா பெர் மந்த் இருக்குது. கம்பைன்ட் டியூட்டி அலவன்ஸ்னு சொல்லி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 500 ரூபா பெர் மந்த் இருக்குது. எப்போனா கன்வேயன்ஸும் அண்டு டெலிவரியும் அவர் பண்ணுறப்ப வந்து அவருக்கு 500 ரூபா பெர் மந்த்தும், அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸில் வந்து அவர் டெலிவரி மட்டும் பண்ணார்னா 250 ரூபா பெர் மந்த்தும், மெயிலை கொண்டு போய்
பஸ் ஸ்டாண்ட்லேயோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன்லையும் கொண்டு அவர் டெலிவரி பண்ணுறப்ப அவருக்கு அந்த கம்பைன்டு டியூட்டி அலவன்ஸ் படி 250 ரூபா பெர் மந்த்து கிடைக்குது. அலவன்ஸ் ஃபார் காம்பினேஷன் ஆஃப் கம்பைன் டியூட்டியில் வந்து மெயில் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெயிலுக்கு 25 ரூபாயும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 625 ரூபா பெர் மந்த்தும் கிடைக்கிது அவங்க மெயில் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு. மெயில் கேரியர் வந்து மெயில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கம்பன்சேஷனாக ஒரு மெயிலுக்கு வந்து 6 ரூபா கொடுக்குறாங்க. மெயில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 12 ரூபா வாங்கிக்கலாம். போக டிஏன்னு சொல்கிற டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது, அது அவங்க இருக்கிற ஏரியா அது இதை பொறுத்து அவங்களுக்கு அலவன்ஸ் வரும். அதே போல் அவங்க சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு வந்து 6000 ரூபா பெர் இயருக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அலவன்ஸ் நிறையா இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.